சைனாவோட தண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறிடுச்சு. இந்தியா டெஸ்ட் பண்ண ஏவுகணை ஏன் தவறுதலா பாகிஸ்தான் பக்கம் விழுந்துச்சு? அதுக்கு சைனா ஏன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்க்கு வராங்க? இது கண்டிப்பா ஃபன்னாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்க போகுது. இது எல்லாமே இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிந்தும் தெரியாமலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இந்தியா ரீசெண்டா பிரம்மோஸ் 3 மேக்ஸ் ஸ்பீடு இருக்க ஒரு மிசைல பாகிஸ்தான் பக்கம் தவறா செலுத்திட்டாங்க. இந்த சூப்பர் சானிக் ப்ரொஜெக்டைல் பாகிஸ்தானுக்குள்ள 7 நிமிஷமும் 124 கிலோமீட்டர் தூரமும் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட கேபிட்டல் சிட்டி எல்லாம் தாண்டி வெஸ்டர்ன் பார்டர்ல ஒரு வெட்ட வழியில விழுந்துருச்சு. அதுல எந்த வெடிபொருளும் இல்ல, அண்ட் அது விழுந்த இடத்துல எந்த பில்டிங்கோ மனுஷங்களோ இல்லாததுனால எந்த சேதமும் ஏற்படல. இத பார்த்து கடுப்பான நம்ம நெய்பர் பாகிஸ்தான் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. இதுக்கு இந்தியன் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸும் 2 டேஸ்க்கு அப்புறம் ஆமா டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால இது நடந்துருச்சுன்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஆனா மன்னிப்பு எதுவும் கேட்கல, இது பத்தி விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாகிஸ்தான் அந்த விசாரணையில எங்களையும் சேர்த்துக்கணும்னு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. அப்புறம் கெஞ்சி கூட பார்த்தாங்க. ஆனா இந்தியா இத காதலியே வாங்கிக்கல. அமெரிக்கா இந்தியா பண்றது சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உலக நாடுகள் யாரும் இத திரும்பி கூட பாக்கல. இதனால பாகிஸ்தான் மட்டும் இல்ல சைனாவும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா சம்பந்தமே இல்லாம சைனா ஏன் உள்ள வராங்கன்னு யோசிக்கிறீங்களா? இங்கதான் மெயின் ஸ்டோரியே ஆரம்பிக்குது. சைனா ஏரோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உருவாக்கின மிசைல் ஷீல்ட் 40 கிலோமீட்டர் வரைக்கும் அண்ட் 400 to 10,000 meters ஹைட் வரைக்கும் பறக்கிற எந்த ராக்கெட்டையும் தாக்கி டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. அந்த சிஸ்டம்ல இருக்க சைனீஸ் HQ-16 பிரம்மோஸ் மிசைல தாக்கி அழிக்கிற அளவுக்கு செம்ம பவர் ஆனதுன்னு சைனா சத்தம் போட்டு கூவி வித்துட்டு இருந்தாங்க. நம்ம கம்மி விலையில சைனாவோட மொபைல வாங்குற மாதிரி பாகிஸ்தானும் அதை நம்பி வாங்கிட்டாங்க. சைனா பாகிஸ்தான் கிட்ட அந்த சிஸ்டம் பத்தி மார்க்கெட்டிங் பண்ணது என்னன்னா, பாகிஸ்தான் பார்டர்க்குள்ள ஒரு துரும்பு கூட நுழைய விடாது எங்க சிஸ்டம்னு சொல்லி நம்பிக்கை எல்லாம் கொடுத்து சேல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவோட S-400 சிஸ்டமோட டோட்டல் காஸ்ட் $2.5 billion. சோ பாகிஸ்தான் இதை எதிர்க்க சைனீஸ் சிஸ்டம் சீப்பான விலையில வாங்கி அவமானப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்தியாவோட பிரம்மோஸ் மிசைல்ங்கிறது ரஷ்யா அண்ட் இந்தியாவில டெவலப் பண்ணப்பட்ட ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல். இது சவுண்ட விட 10 times ஃபாஸ்டரா போக கூடியது. இந்த மிசைல் 6:30 to 6:50 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 நிமிஷம் 124 கிலோமீட்டர்ஸையும் தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள போய் விழுந்திருக்கு. சோ இங்க சைனா சிஸ்டமோட பவர் தரம் எல்லாமே காத்துல பறந்துருச்சு. அது மட்டுமா, பாகிஸ்தான் கிட்ட இருக்க இன்னொரு HQ-9 மிசைல் ஷீல்ட் அமெரிக்கா ரஷ்யா நாடுகளின் S-300 அண்ட் US பேட்ரியாட்ட விட பலமானதுன்னு சைனா சீன் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சிஸ்டம் எதுவுமே பண்ணல. மல்டிபிள் ஏர் டார்கெட்ஸ் எல்லாம் கடந்து போய் சைனா சொன்ன பொய் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு பிரம்மோஸ். ஆல்ரெடி அமெரிக்கா சைனாவோட இந்த சிஸ்டம் தரமே இல்லாததுன்னு சொல்லிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்னால அது பிராக்டிக்கலா ப்ரூவும் ஆயிருச்சு. இப்போ மத்த கண்ட்ரீஸ்க்கும் சைனா மிசைல் ஷீல்டு சிஸ்டமோட தரம் தெரிஞ்சிருச்சு. சைனா பத்தி தெரிஞ்சுக்கிட்டே வாங்கலாமா? இதுல இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, பாகிஸ்தானோட பார்டர்க்குள்ள பிரம்மோஸ் போன உடனே சைனாவோட ஆன்டி மிசைல் ராக்கெட் லான்ச் ஆச்சு. ஆனா அது சில கிலோமீட்டர்ஸ் தூரத்திலேயே விழுந்துருச்சு. பட் வை மிசைல் ஷீல்டு சிஸ்டம் என்ன பண்ணுனா, பேசிக்கா ரேடார் அண்ட் மாடர்ன் சிஸ்டம் வச்சு மிசைல் இந்தியால லான்ச் ஆன உடனே அதை கண்டுபிடிச்சு அந்த மிசைலோட வேகத்தை விட சம ஸ்பீட்ல பறக்கிற மாதிரி ஆன்டி மிசைல் ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணி வர்ற மிசைல்ஸ் அழிக்கணும். ஆனா டுபாக்கூர் சைனா சிஸ்டம்ல சிலது பறக்காமே கீழே விழுந்துருச்சு. மிச்சம் இருந்தது எல்லாம் பிரம்மோஸோட ஸ்பீடுக்கு பக்கத்துல கூட வர முடியல. இன்னும் சிலது ஸ்டார்ட் கூட ஆகல. இந்த மாதிரி 3 மேக்ஸ் ஸ்பீட்ல பறக்கிற பிரம்மோஸையே ஒன்னு செய்ய முடியலனா, நம்ம இந்தியா கிட்ட இருக்க மத்த உலகத்திலேயே சூப்பர் ஸ்பீட் பிரம்மோஸ் எல்லாம் வந்தா பாகிஸ்தானோட இந்த வீக்கான ஷீல்டு சிஸ்டமால என்ன செஞ்சிட முடியும்? இது பாகிஸ்தான் அண்ட் சைனாவோட பார்டர்ஸ்க்கு ரொம்ப வீக்கான ப்ரொடெக்ஷன் தான் தருதுன்னு உலகத்துக்கே இப்ப புரிஞ்சிருச்சு. உன்னை நம்பினதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணிட்டேன்ற மாதிரி பாகிஸ்தான் சைனாவை கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சைனா முழிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த இன்சிடென்ட்னால பாகிஸ்தான் ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. ஷீல்டு வச்சிருக்காங்களாம் பெரிய கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே புதுசா பாக்குறவங்க நம்ம தெரிந்தும் தெரியாமலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.